வணக்கம். புல்லட் 50 செய்திகளை வழங்குவதற்காக நான் லாவண்யா ஸ்ரீராம். நான் பாலுவின் சக்கரவர்த்தி. தொடர்ந்து செய்திகளை பார்க்கலாம். ஆடிப்பெருக்கையொட்டி திருச்சி ஸ்ரீரங்கம் அம்மா மண்டபம் காவிரி படித்துறையில் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் புனித நீராடி வழிபாடு நடத்தினர். அதிகாலையிலேயே ஏராளமான புதுமண தம்பதிகள் தங்களது குடும்பத்தினருடன் வந்து ஆடிப்பெருக்கை கொண்டாடினர். அவர்கள் திருமணத்தன்று சூடிய மாலைகளை ஆற்றில் விட்டுச் சென்றனர். மேலும் பெண்கள் தங்களது தாலி கயிற்றை மாற்றிக்கொண்டு மங்கள பொருட்களை வைத்து பூஜை செய்து வழிபட்டனர். இதேபோன்று திருமணமாகாத பெண்களும் காவிரி தாய்க்கு விளக்கேற்றி வழிபட்டனர். சந்தோஷமாக கொண்டாடுறோம். அந்த வருஷம் 2 வருஷமாக கொரோனா வருச்சு. இந்த வாட்டி நல்லா கொண்டாடுறோம். எல்லாரும் நோய் நொடி இல்லாமல் நல்லா இருக்கணும். புது பொண்ணு மாப்பிள்ளை வந்து கும்பிடுவாங்க. எல்லாரும் பெரியவங்க எல்லாரும் குங்குமப்போம், கயிறு கட்டுவோம். மஞ்சள் கயிறு பழங்கள்லாம் வச்சு வாழை அரிசி வச்சு சாமி கும்பிட்டு எல்லாரும் நீர் வளம் நில வளம்லாம் பெருகணும்னு சாமியை வேண்டிக்கிறோம். அரசு போக்குவரத்து கழக ஊழியர்களுக்கு 14வது ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தை சென்னையில் இன்று நடைபெறுகிறது. இந்த பேச்சுவார்த்தையில் போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர், போக்குவரத்து துறை அதிகாரிகள் மற்றும் அங்கீகரிக்கப்பட்ட 66 தொழிற்சங்கத்தினர் பங்கேற்க உள்ளனர். இந்த பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்படாவிட்டால் உடனடியாக காலவரம்பற்ற வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட போவதாக அரசு போக்குவரத்து கழக ஊழியர் சங்கங்கள் தெரிவித்துள்ளன. திரைப்பட தயாரிப்பாளர்களான கலைப்புலி தானு, எஸ் ஆர் பிரபு, ஞானவேல் ராஜா ஆகியோரது வீடுகள் மற்றும் அலுவலகங்களில் வருமான வரித்துறையினர் 2வது நாளாக சோதனை நடத்தி வருகின்றனர். இதேபோன்று சென்னை ராயப்பேட்டையில் உள்ள சத்யஜோதி பிலிம்ஸ் நிறுவனத்திலும் வருமான வரித்துறையினர் சோதனை நடத்தினர். சினிமா பைனான்சியர் அன்புச்செழியன் வீடு மற்றும் அவர் தொடர்புடைய 40 இடங்களில் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபடுகின்றனர். அன்புச்செழியனுடன் தொடர்புடையவரின் ராயப்பேட்டை இடத்தில் சாக்கு மூட்டைகளில் இருந்த 13 கோடி ரூபாய் ரொக்கத்தை வருமான வரித்துறையினர் கைப்பற்றியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சென்னையின் பல்வேறு இடங்களில் இரவு முதல் விட்டுவிட்டு மிதமான மழை பெய்து வருகிறது. அண்ணாசாலை, தேனாம்பேட்டை, நுங்கம்பாக்கம், கோடம்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் மழை தொடர்கிறது. புறநகரான ஆவடி, அம்பத்தூர், முகப்பேர், கொரட்டூர், பாடி, திருவொற்றியூர் உள்ளிட்ட இடங்களில் அதிகாலை முதல் சாரல் மழை பெய்து வருகிறது. மிக கனமழை எச்சரிக்கையை தொடர்ந்து நீலகிரி மாவட்டத்தில் பள்ளி கல்லூரிகளுக்கு இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோன்று கோவை மாவட்டம் வால்பாறை வட்டத்தில் உள்ள பள்ளிகளுக்கு இன்று விடுமுறை விடப்பட்டுள்ளது. ஆடிப்பெருக்கையொட்டி தர்மபுரியில் உள்ளூர் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டத்தில் அரசு பள்ளிகள் மற்றும் மெட்ரிக் பள்ளிகளுக்கு இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் தேனி, திண்டுக்கல், திருப்பூர், கோவை மாவட்டங்களில் இன்று அதிக கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதேபோல நீலகிரி, ஈரோடு, தருமபுரி, கிருஷ்ணகிரி உள்ளிட்ட 9 மாவட்டங்களில் மிக கனமழை பெய்யும் என்றும், திருச்சி, கரூர் உள்ளிட்ட 7 மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டத்தில் மிக கனமழை எச்சரிக்கையை தொடர்ந்து தேசிய பேரிடர் மீட்புப் படையைச் சேர்ந்த 2 குழுக்கள் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளன. மேட்டூர் அணையிலிருந்து திறக்கப்படும் நீரின் அளவு 140,000 கனஅடியாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து டெல்டா மாவட்டங்களுக்கு மத்திய நீர் ஆணையம் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுத்துள்ளது. ஆடிப்பெருக்கு திருவிழா இன்று கொண்டாடப்படும் நிலையில் காவிரி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் சூழல் இருப்பதால் ஈரோடு மாவட்டம் பவானி கூடுதுறையில் பக்தர்கள் புனித நீராட தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதேபோன்று காவிரி ஆற்றின் கரையோர பகுதிகளில் உள்ள பொதுமக்கள் நீராடுவதற்கு ஆற்றில் இறங்க வேண்டாம் என்று கரூர் மாவட்ட நிர்வாகம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. கர்நாடகாவில் கனமழை காரணமாக KRS மற்றும் கபினி அணைகளிலிருந்து நீர் திறப்பு படிப்படியாக அதிகரிக்கப்பட்டு வருகிறது. தர்மபுரி மாவட்டத்தில் உள்ள ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நேற்று காலையில் 50,000 கனஅடியாக இருந்த நீர்வரத்து நேற்று மாலை 110,000 கனஅடியாக அதிகரித்தது. இதனால் ஒகேனக்கல் அருவிகள் வெள்ளக்காடாக காட்சியளிக்கின்றன. காவிரி கரையோரம் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது. இதேபோல தருமபுரி மாவட்டம் பாலக்கோட்டை அடுத்த பஞ்சப்பள்ளி சின்னார் அணை கடந்த 3 நாட்களாக பெய்து வரும் கனமழையின் காரணமாக வேகமாக நிரம்பி வருகிறது. அணை எப்போது வேண்டுமானாலும் திறக்கப்படும் என்பதால் சுற்றுவட்டார பகுதி மக்களுக்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தண்டோரா மூலம் மாவட்ட நிர்வாகம் எச்சரிக்கை விடுத்து வருகிறது. தண்ணி தூக்குறாங்க, அதனால பாலத்தில் ஆடு மாடு யாரும் வெளியே போக கூடாது. நாளைக்கு சின்னாரண டேமில் தண்ணி தூக்கி விடுறாங்க, ஆடு மாடுங்கள ஆத்து பக்கம் யாரும் போக கூடாது. GST வரி விதிப்பு முறையால் குடும்பங்கள் மீதான வரிச்சுமை அதிகரிக்கவில்லை என்று மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார்.
விலைவாசி உயர்வு குறித்து மாநிலங்களவையில் நடைபெற்ற விவாதத்திற்கு பதிலளித்து பேசிய அவர், பொட்டலங்களில் அடைத்து விற்கப்படும் உணவுப் பொருட்கள் மீது ஜிஎஸ்டி விதிப்பதற்கு எந்தவொரு மாநிலமும் எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை என்றார். வங்கிகளில் பணம் எடுப்பதற்கு ஜிஎஸ்டி விதிக்கப்பட மாட்டாது என்றும், விலைவாசியை கட்டுக்குள் வைத்திருக்க மத்திய அரசு தொடர் நடவடிக்கைகளை எடுத்து வருவதாகவும் அவர் கூறினார். மேலும் சிலிண்டர் விலையை நிர்ணயிப்பது மத்திய அரசின் கையில் இல்லை என்றும் நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார். மத்திய அரசு பெட்ரோல் டீசல் விலையை குறைக்கும் முன்பே தமிழக அரசு விலையை குறைத்ததாக தமிழக நிதியமைச்சர் பி டி ஆர் பழனிவேல் தியாகராஜன் தெரிவித்துள்ளார். விலைவாசி உயர்வு குறித்து நாடாளுமன்றத்தில் நேற்று நடைபெற்ற விவாதத்தின் போது மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தமிழக அரசின் மீது அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார். இதற்கு பதிலடி தந்துள்ள பழனிவேல் தியாகராஜன், பெட்ரோல் டீசல் விலையை மாநில அரசு குறைத்து தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றியுள்ளதாக பதிலளித்துள்ளார். மேலும் பெட்ரோல் டீசல் மீதான வரியை மத்திய அரசு குறைக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். எடப்பாடி பழனிசாமி மீதான நெடுஞ்சாலைத்துறை டெண்டர் முறைகேடு புகார் தொடர்பான வழக்கு உச்சநீதிமன்றத்தில் இன்று மீண்டும் விசாரணைக்கு வரவுள்ளது. இந்த வழக்கு கடந்த மாதம் 26ஆம் தேதி உச்சநீதிமன்றத்தில் தலைமை நீதிபதி அமர்வில் விசாரணைக்கு வந்தபோது அனைத்து தரப்பினரும் பதில் மனு தாக்கல் செய்ய வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டது. இந்நிலையில் இந்த வழக்கில் பதில் மனு தாக்கல் செய்துள்ள திமுக அமைப்புச் செயலாளர் ஆர் எஸ் பாரதி, நெடுஞ்சாலைத்துறை டெண்டர் ஒதுக்கீட்டில் உலக வங்கி விதிகளை மிஞ்சும் வகையில் ஊழல் நடந்திருப்பதாகவும், இந்த வழக்கு விசாரணையை தாமதப்படுத்துவதற்காக எடப்பாடி பழனிசாமி தாக்கல் செய்துள்ள மேல்முறையீட்டு மனுவை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்றும் கூறியுள்ளார். தமிழ்நாடு அரசு விரைவு போக்குவரத்து கழக பேருந்துகளில் இன்று முதல் பார்சல் சேவை தொடங்கியுள்ளது. தனியார் ஆம்னி பேருந்து மற்றும் லாரியை விட அரசு விரைவு பேருந்துகளில் பார்சல் கட்டணம் குறைவாகவும், அதே நேரத்தில் ஒரே நாளில் சென்றடையும் வகையிலும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. முதல்கட்டமாக திருச்சி, மதுரை, திருநெல்வேலி, தூத்துக்குடி, செங்கோட்டை, கோயம்புத்தூர் மற்றும் ஓசூர் ஆகிய நகரங்களிலிருந்து சென்னைக்கு இயக்கப்படும் அரசு விரைவு பேருந்துகளில் பார்சல் சேவை தொடங்கியுள்ளது. இதேபோன்று சென்னையிலிருந்து இந்த 7 நகரங்களுக்கும் தினசரி பார்சல் அனுப்ப முன்பதிவு செய்யப்படுகிறது. 80 கிலோ வரையிலான பார்சலை திருச்சி மற்றும் ஓசூரிலிருந்து சென்னைக்கு அனுப்ப 210 ரூபாயும், மதுரையிலிருந்து சென்னைக்கு அனுப்ப 300 ரூபாயும் கட்டணமாக வசூலிக்கப்படும். தமிழகத்தில் கலை அறிவியல் கல்லூரிகளில் சேருவதற்கு நாளை மறுதினம் முதல் கலந்தாய்வு நடைபெறும் என கல்லூரி கல்வி இயக்ககம் தெரிவித்துள்ளது. தரவரிசை பட்டியல் வெளியான நிலையில் கலந்தாய்வு நேரடியாக நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. 163 கல்லூரிகளில் உள்ள 130,000 இடங்களில் சேர 400,000 மேற்பட்டோர் விண்ணப்பம் செய்துள்ளனர். 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு மதிப்பெண் மற்றும் இடஒதுக்கீடு அடிப்படையில் மாணவர் சேர்க்கை நடைபெறவுள்ளது. ஓசூர் அருகே ஊராட்சித் தலைவர் கட்டையால் தாக்கி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தளி அருகே பிபி பாளையம் செல்லும் வழியில் ஒருவர் இறந்து கிடப்பதாக தளி போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. அதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்தில் போலீசார் நடத்திய விசாரணையில் இறந்தவர் தாராவேந்திரம் ஊராட்சித் தலைவர் நரசிம்மமூர்த்தி என்பது தெரியவந்தது. கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த அவர் காய்கறி வாங்கிவிட்டு தனது சொந்த ஊருக்கு வந்தபோது அவரை பின்தொடர்ந்த மர்ம நபர்கள் தலைப்பகுதியில் கட்டையால் தாக்கி கொலை செய்தது தெரியவந்தது. செஸ் ஒலிம்பியாட் தொடரின் 5வது சுற்றில் ஆடவர் பி அணியில் தமிழக வீரர் பிரஜானந்தா தோல்வியை தழுவி ஏமாற்றம் அளித்தார். இருந்தபோதும் எஞ்சிய வீரர்கள் அசத்தியதால் பி அணி தொடர் வெற்றியை பதிவு செய்தது. இது முதலிடத்தை அலங்கரித்துள்ளது. ஆடவர் ஏ பிரிவில் இந்திய அணி ருமேனியாவிடம் போராடி வெற்றி பெற்றது. இதேபோன்று ஆடவர் சி மற்றும் மகளிர் ஏ பிரிவில் இந்திய அணி வெற்றி பெற்று அசத்தியது. மாமல்லபுரத்தில் செஸ் ஒலிம்பியாட் போட்டியில் பங்கேற்றுள்ள வீரர் வீராங்கனைகளை உற்சாகப்படுத்தும் வகையில் கலை நிகழ்ச்சிகள் கோலாகலமாக நடைபெற்றன. செஸ் ஒலிம்பியாட் போட்டி நடக்கும் ரிசார்ட்டில் நேற்றிரவு 8 மணிக்கு துடும்பாட்டம், பம்பையாட்டம், நாட்டிய சங்கமம், கிராமிய கலை உள்ளிட்ட பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. அப்போது சர்வதேச வீரர்கள் தமிழ் பாடலான லுங்கி டான்ஸ் பாடலுக்கு நடனமாடி அசத்தினர். அதேபோன்று நாட்டுப்புற கலையான கரகாட்டத்தையும் ஆடி மகிழ்ந்தனர். திருப்பதி திருமலையில் கருட பஞ்சமியை முன்னிட்டு கருட வாகன சேவை கோலாகலமாக நடைபெற்றது. கோயிலிலிருந்து புறப்பட்ட உற்சவர் மலையப்ப சாமி வாகன மண்டபத்தை அடைந்து தங்க கருட வாகனத்தில் எழுந்தருளினார். இதனைத் தொடர்ந்து மாட வீதிகளில் சாமியின் கருட சேவையைக் கண்டு பக்தர்கள் வழிபட்டனர்.
புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அருகே கோயில் திருவிழாவில் மதுபோதையில் இளைஞர்கள் இருதரப்பாக பிரிந்து மோதிக்கொண்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுக்கோட்டை விடுதி காத்தாயி அம்மன் கோவிலில் ஆடித் திருவிழாவை முன்னிட்டு ஆடல் பாடல் நிகழ்ச்சி நடைபெற்றது. அப்போது இளைஞர்கள் இருதரப்பினரிடையே திடீரென மோதல் ஏற்பட்டது. அங்கு கட்டப்பட்டிருந்த 5 மேற்பட்ட டியூப்லைட்டுகளையும் அடித்து நொறுக்கிய இளைஞர்கள் ஒருவருக்கொருவர் சரமாரியாக தாக்கிக் கொண்டனர். இதனையடுத்து அங்கு வந்த காவல்துறையினர் மோதலில் ஈடுபட்ட இளைஞர்களை விரட்டியடித்தனர். அதிமுக பொதுக்குழு கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகளை எதிர்த்து ஓ பன்னீர்செல்வம் தொடர்ந்த வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் நாளை விசாரணைக்கு வருகிறது. அதிமுக உட்கட்சி தேர்தலை எதிர்த்து வழக்கறிஞர் ராம்குமார் ஆதித்தன் மற்றும் சுரேன் பழனிசாமி ஆகியோர் தொடர்ந்த வழக்குகள் நீதிபதி கிருஷ்ணன் ராமசாமி அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தபோது அவற்றை ஆகஸ்ட் 16 ஒத்திவைத்தனர். இந்நிலையில் அதிமுக பொதுக்குழு விவகாரம் தொடர்பான வழக்கை 2 விசாரித்து முடிக்க வேண்டும் என்று தனி நீதிபதிக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது குறித்து நீதிபதியின் கவனத்திற்கு கொண்டுவரப்பட்டது. இதனையடுத்து அந்த வழக்குகள் நாளை விசாரிக்கப்படும் என்று நீதிபதி தெரிவித்தார். ஒசூரில் தனியார் நிறுவன ஊழியர் வீட்டில் ஆண்டுக்கு ஒருமுறை மட்டுமே மலரும் பிரம்ம கமலம் பூத்துக்குலுங்குவதால் அக்கம்பக்கத்தினர் ஆர்வத்துடன் பார்த்து செல்கின்றனர். சாய் ரெசிடென்சி பகுதியில் வசிக்கும் பாண்டியராஜன் தனது வீட்டில் பல்வேறு மலர்ச்செடிகளை நட்டு வைத்து பராமரித்து வருகிறார். இதில் ஆண்டுக்கு ஒருமுறை மட்டுமே மலரும் பிரம்ம கமலம் செடியையும் வளர்த்து வருகிறார். இந்த செடியில் தற்போது பூக்கள் பூத்துக்குலுங்குகின்றன. திருச்சி மாவட்டம் மணப்பாறையில் குடியிருப்பு பகுதியில் 2 முகாமிட்டிருந்த 8 நீள கும்பேரி மூக்கன் பாம்பை 1 போராடி தீயணைப்பு படையினர் பிடித்தனர். அண்ணாவி நகரில் புகுந்த கும்பேரி மூக்கன் பாம்பு ஒவ்வொரு மரத்திற்கும் தாவி வந்தது. இதுகுறித்து பொதுமக்கள் அளித்த தகவலின் பேரில் வந்த தீயணைப்புத்துறையினர் 1 போராடி லாபகமாக பிடித்தனர். இதனைத் தொடர்ந்து பாம்பை ஒரு சாக்குப்பையில் போட்டு எடுத்துச் சென்று வனப்பகுதியில் விட்டனர். ஆந்திர மாநிலம் அனக்காப்பள்ளி மாவட்டத்தில் மருந்து தயாரிப்பு நிறுவனத்திலிருந்து விஷவாயு வெளியேறியதில் அருகிலிருந்த ஆயத்த ஆடை நிறுவனத்தில் பணியாற்றிய 70 மேற்பட்ட பெண் தொழிலாளர்களுக்கு உடல்நலம் பாதிக்கப்பட்டது. அச்சுதாபுரம் பகுதியில் உள்ள சிறப்பு பொருளாதார மண்டலத்தில் காண்டெக்ஸ் என்ற பெயரில் சர்வதேச ஆயத்தாடை நிறுவனமும் மருந்து தயாரிப்பு நிறுவனமும் செயல்பட்டு வருகின்றன. இந்நிலையில் மருந்து தயாரிப்பு நிறுவனத்தில் நேற்று மாலை திடீரென விஷவாயு வெளியேறியது. அப்போது அந்த நிறுவன ஊழியர்கள் வெளியேறிய நிலையில் ஆயத்தாடை நிறுவனத்தில் பணியாற்றிய 72 பெண் தொழிலாளர்கள் விஷவாயுவை சுவாசித்து மயக்கமடைந்தனர். அவர்கள் உடனடியாக அங்குள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். கேரளாவில் கனமழை காரணமாக 11 மாவட்டங்களுக்கு இன்று ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. கேரளாவில் கடந்த சில நாட்களாக அதி கனமழை பெய்து வருகிறது. நேற்று ஒரே நாளில் மழை இடர்பாடுகளில் சிக்கி 5 உயிரிழந்ததால் மொத்த உயிரிழப்பு 12 அதிகரித்துள்ளது. மாநிலம் முழுவதும் 95 நிவாரண முகாம்களில் 2000 மேற்பட்டோர் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். பத்தனம்திட்டா, வயநாடு, திருவனந்தபுரம் உட்பட 11 மாவட்டங்களில் கல்வி நிறுவனங்களுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. இன்று நடைபெறுவதாக இருந்த திரைப்பட விருதுகள் வழங்கும் விழா தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் தொடர் மழையால் கொச்சியில் உள்ள பெரியார் ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக அலுவா பகுதியில் உள்ள மகாதேவா கோவில் ஆற்று வெள்ளத்தில் மூழ்கியது. இந்தியா மாலத்தீவு இடையே 6 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளன. 4 பயணமாக இந்தியா வந்துள்ள மாலத்தீவு அதிபர் இப்ராஹிம் முகமது சோலி பிரதமர் நரேந்திர மோடியை டெல்லியில் நேற்று சந்தித்து பேசினார். அப்போது வர்த்தகம், முதலீடு உள்ளிட்ட துறைகளில் இருதரப்பு நல்லுறவை வலுப்படுத்துவது குறித்து ஆலோசனை நடத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து திறன் மேம்பாடு, இணைய பாதுகாப்பு, வீட்டு வசதி, பேரிடர் மேலாண்மை, உள்கட்டமைப்பு மேம்பாடு ஆகியவை தொடர்பான 6 ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய பிரதமர் மாலத்தீவில் 2000 சமூக வீடுகள் கட்டுவதற்கு கூடுதல் நிதியுதவி வழங்கப்படும் என்று தெரிவித்தார். விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே வெம்பக்கோட்டையில் நடந்த அகழாய்வில் கற்காலத்தைச் சேர்ந்த தங்க அணிகலன் கண்டெடுக்கப்பட்டுள்ளது.
வைப்பாற்றுக்கரையில் வடகரையில் அமைந்துள்ள உச்சிமேட்டில் 25 ஏக்கர் பரப்பளவிலான தொல்லியல் மேட்டில் கடந்த மார்ச் 16 முதல் அகழ்வாராய்ச்சிப் பணிகள் நடைபெற்று வருகின்றன. இந்த அகழாய்வில் சுடுமண்ணால் ஆன பகடைக்காய், ஆட்டக்காய்கள், முத்துமணிகள், சங்கு வளையல்கள் போன்ற பொருட்கள் கண்டறியப்பட்டுள்ளது. இதுவரை இந்த பகுதியில் 13 குழிகள் தோண்டப்பட்ட நிலையில் தங்க அணிகலன் கண்டறியப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் உள்ள புகழ்பெற்ற குரு சித்தானந்தர் கோவில் நடிகர் சந்தானம் வழிபாடு நடத்தினார். கடலூர் செல்லும் வழியில் புதுச்சேரி வந்த அவர் கிழக்கு கடற்கரை சாலை கருவடிக்குப்பம் சந்திப்பில் உள்ள சித்தானந்தர் கோவிலில் தனது மகனுடன் வழிபாடு நடத்தினார். அவரை ரசிகர்கள் மன்றத்தினர் வரவேற்றனர். மேலும் இந்த கோயிலுக்கு அருகில் உள்ள பாரதியாரின் புயல் தோப்பில் உள்ள பாரதியார் சிலையை சந்தானம் வழிபட்டு புகைப்படம் எடுத்துக் கொண்டார். சென்னை ஐஐடி வளாகத்தில் மாணவிக்கு பாலியல் தொல்லை அளித்த புகாரில் வடமாநில இளைஞரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். கடந்த 24 நள்ளிரவு சென்னை ஐஐடி வளாகத்தில் மாணவி ஒருவர் சைக்கிளில் சென்றபோது மர்மநபர் பாலியல் தொந்தரவு அளித்ததாக புகார் தெரிவிக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் போலீசார் ஐஐடி வளாகத்தில் பணிபுரியும் நபர்களிடம் விசாரணை நடத்தினர். அதில் ஜூஸ் கடை நடத்தி வரும் பீகாரைச் சேர்ந்த சந்தன்குமார் என்பவரை போலீசார் கைது செய்தனர். முதலமைச்சர் மு க ஸ்டாலினின் மருமகன் சபரீசன் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் சிறப்பு யாகம் மேற்கொண்டார். கோயிலில் இருந்து வள்ளி குகைக்கு செல்லும் கடற்கரையை ஒட்டிய பாதையை வழிமறித்து சாமியானா பந்தல் அமைத்து யாகம் நடைபெற்றது. அப்போது பக்தர்கள் யாரும் வள்ளி குகைக்கு வழிபாட்டிற்கு செல்ல அனுமதிக்கப்படவில்லை. இதனால் பக்தர்கள் ஏமாற்றம் அடைந்தனர். தேர்தலின் போது வாக்காளர்களை கவர இலவச திட்டங்களை அறிவிக்கும் அரசியல் கட்சிகளின் அங்கீகாரத்தை ரத்து செய்யக்கோரிய வழக்கு உச்சநீதிமன்றத்தில் மீண்டும் இன்று விசாரணைக்கு வரவுள்ளது. கடந்த வாரம் இந்த வழக்கு விசாரணையின் போது ஓட்டு வங்கிக்காக இலவசங்கள் என்று வாக்குறுதியை கட்டுப்படுத்த மத்திய அரசுதான் வழிவகை செய்ய வேண்டும் என்று நீதிபதிகள் அறிவுறுத்தியிருந்தனர். மேலும் இலவசங்கள் தொடர வேண்டுமா வேண்டாமா என்று மத்திய அரசு ஒரு நிலைப்பாட்டை எடுக்க வேண்டும் என்றும் நீதிபதிகள் குறிப்பிட்டிருந்தனர். மேற்குவங்கத்தில் ஆசிரியர் பணி நியமனத்தில் நடைபெற்ற முறைகேடுகளை சரிசெய்ய நடவடிக்கை எடுக்கக் கோரிய மாநில முதலமைச்சர் மம்தா பானர்ஜிக்கு மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் கடிதம் எழுதியுள்ளார். அதில் ஆசிரியர் நியமனத்தில் முறைகேடு நடந்ததாக புகார் எழுந்திருப்பது மிகுந்த கவலையளிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். மேலும் ஆசிரியர் நியமனத்தில் முறைகேடு நடந்திருப்பது கல்வியின் தரத்திற்கு தடை ஏற்படுத்துவதோடு எதிர்கால சந்ததியினரை தவறாக வழிநடத்தும் என்றும் தர்மேந்திர பிரதான் எச்சரித்துள்ளார். பெட்ரோலியப் பொருட்கள் மற்றும் டீசல் ஏற்றுமதிக்கு விதிக்கப்படும் ஆதாய வரியை மத்திய அரசு திருத்தியமைத்துள்ளது. அதன்படி இந்தியாவில் உற்பத்தி செய்யப்பட்டு வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்யப்படும் ஒரு டன் கச்சா எண்ணெய்க்கு 17,000 to 17,750 rupees வரி உயர்த்தப்பட்டுள்ளது. பெட்ரோல் மீதான கூடுதல் வரி பூஜ்யமாக தொடரும் நிலையில் டீசல் ஏற்றுமதிக்கான வரி 11 rupees to 5 rupees குறைக்கப்பட்டுள்ளது. விமானங்களுக்கு பயன்படுத்தப்படும் எரிபொருளுக்கு ஏற்றுமதி வரியில் விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. இந்த திருத்தியமைக்கப்பட்ட வரி விகிதம் இன்று முதல் அமலுக்கு வந்துள்ளது. ஹரியானா மாநிலம் ஃபரிதாபாத்தில் சாலை விதிகளை மீறி வாகனத்தில் சென்ற இளைஞர்களை போக்குவரத்து காவலர் ஒருவர் கோடாரியை காட்டி மிரட்டிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பட்டாசவுக் பகுதியில் உள்ள சாலையில் இளைஞர்கள் 3 பேர் கோடாரியுடன் இருசக்கர வாகனத்தில் சென்றுள்ளனர். மேலும் சாலையில் தவறான பக்கத்தில் வாகனத்தை இயக்கியுள்ளனர். இதனை கண்ட போக்குவரத்து காவலர் இளைஞர்களிடமிருந்த கோடாரியை பறித்து மிரட்டியதுடன் வாகனத்தை காலால் எட்டி உதைத்த வீடியோ காட்சி வெளியாகியுள்ளது. தடுப்பூசி போடும் பணிகள் நிறைவடைந்த பிறகு குடியுரிமை சட்ட திருத்தம் அமல்படுத்தப்படும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார். டெல்லியில் அமித்ஷாவை மேற்குவங்க சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் சுவேந்து அதிகாரி சந்தித்து பேசினார். அப்போது கொரோனாவுக்கு எதிரான பூஸ்டர் தடுப்பூசி போடும் பணிகள் நிறைவடைந்ததும் குடியுரிமை சட்ட திருத்தம் அமல்படுத்தப்படும் என்று அமித்ஷா உறுதியளித்தார். ஏப்ரல் மாதத்தில் பூஸ்டர் தடுப்பூசி போடும் பணிகள் தொடங்கப்பட்ட நிலையில் இந்த ஆண்டு இறுதிக்குள் நிறைவடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இத்துடன் புல்லட் செய்திகள் 50 நிறைவடைந்தது. இடைவேளைக்கு பிறகு தொடர்வது 8 திக்கும் என்று.